அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு ஹஹா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜுமேரால இருக்கிற புர்ஜல் அரப் ஹோட்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து நைட்டு அங்கே போய் ஒரு பார்க் இருக்குது, அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பீச் பக்கத்துலேயே நம்ம டின்னர் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். அது பற்றின வீடியோ தான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புர்ஜல் அரப் இந்த ஹோட்டல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுமேரால இருக்குது. ஜுமேராங்கிறது நம்ம துபாயில் உள்ள ஒரு ஒன் ஆஃப் தி ஒரு சிட்டி. இந்த சிட்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லக்ஷரியாக தான் இருக்கும். இங்கே உள்ள பில்டிங்காக இருக்கட்டும், இங்கே உள்ள ஆட்களாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தா ரொம்பவே லக்ஷரியான பீப்புள்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே ஒரு ஒன் ஆஃப் தி டாலஸ்ட் ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-star ஹோட்டல் தான், ரொம்பவே லக்ஸரியான ஹோட்டல். இந்த ஹோட்டலில் வந்து நம்ம பெர் டே, அதாவது ஒரு நாளைக்கு நம்ம இந்தியன் ருபிக்கு பார்த்திங்கன்னா 115,000 உள்ளே ஆகும். அதுக்கு மேலேயும் ஆகலாம். நான் இது வந்து கூகுளில் அந்த ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்துருந்தப்போ 1,50,000 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த ஹோட்டலோட மொத்த உயரத்துலேருந்து ஒரு 39% வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஆக்குபை பண்ண முடியாத இடத்தால் வந்து இருக்குது. இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐஸ்லாந்து, அதாவது ஒரு இவங்களாவே உருவாக்கிக்கிட்ட ஒரு தீவில் தான் வந்து இந்த புர்ஜல் அரப் வந்து கட்டியிருக்காங்க. நம்ம ஜுமேரா பீச்சிலேருந்து ஒரு 280 meters அதாவது டிஸ்டன்ஸில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு வளைவு பாலம் மாதிரி ஒன்று கட்டி அது வழியாக இந்த ஹோட்டலுக்குள்ளே போகிற மாதிரி அவங்க வந்து கட்டியிருக்காங்க. இந்த ஹோட்டலோட ஓவரால் வியூ நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் வந்து நமக்கு சரிஞ்சு, அதாவது நேராக நின்னால் நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வியூவில் தான் இந்த ஹோட்டலே வந்து அவங்க கட்டியிருக்காங்க. இந்த ஹோட்டலில் மேலே உச்சியில் வந்து ரெண்டு சைட்லேயுமே வந்து சூப்பரான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து ஹெலிகாப் வந்து, அதாவது நம்ம ஹெலிகாப்டர்லாம் நிற்கக்கூடிய அந்த பிளேஸ் ஒன்று இருக்குது. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டென்னிஸ் விளையாடக்கூடிய அந்த ஒரு கிரவுண்டும் அதில் இருக்குது. இது எல்லாமே அந்த ஹோட்டலோட மேலே அந்த உயரத்தில் தான் இருக்குது. அது வந்து சூப்பரான ஒரு விஷயம். ஜுமேரா பீச்சுக்கு பக்கத்துலேயே உம்ஸ்குயம் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அங்கே போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லி இப்போ இந்த பார்க்குக்குள்ளே வந்திருக்கோம். இதுதான் நம்ம பார்க்கோட என்ட்ரன்ஸ். இதில் வந்து மாஸ்க் வியர் பண்ணுங்கள், அது இதெல்லாம் எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க் என்ட்ரன்ஸ் பாருங்கள். நான் போன வாட்டி வந்திருந்தப்போ இந்த பார்க்குக்கு வந்தோம், ஆனால் என்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்த மாதிரி எனக்கு தெரியலை. ஒரு லட்சம் இப்போ புதுசாக கட்டியிருக்கலாம், இல்லைன்னா நான் அங்கே போன வாட்டி வந்திருந்தப்போ இந்த வேயோடய வந்திருக்க மாட்டோமா இருக்கும். என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லோப் மாதிரி தான் இருக்குது. அங்கே எங்கேயாவது உட்கார்றதுக்கு நமக்கு வந்து சீட்லாம் கூட வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இங்கே வந்து துபாயில் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா யுவர் சேஃப்டி ஃபர்ஸ்ட், அதாவது நமக்கு மாஸ்க்கு, சானிடைஸு, சோசியல் டிஸ்டன்ஸ் இப்படின்லாம் தான் எல்லா இடத்துலையுமே நமக்கு போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது ஒரு பாலம், ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்குது, ஆனால் கீழே வந்து தண்ணி ஓடலை. நமக்கு வந்து மணல் தான் போட்டிருக்காங்க. இதில் இறங்கி கூட நம்ம வந்து விளையாடிக்கலாம். இங்கே ஊஞ்சல், சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய இது இங்கே இருக்குது. சூப்பராக இருக்குது. அண்ணன், அண்ணா, மைனி எல்லாருமே அண்ணா போய்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாகவே கோல்டன் லைட்ஸ் அண்டு சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் ஃபிஷ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து ஃபிஷ் வாங்கணும் அப்படின்னா அவங்க நமக்கு வந்து லைவாக கிரில் பண்ணி தருவாங்க. இதோட வே இப்படி தான் இருக்குது. அண்ணா அங்கே லாஸ்ட்டு பாருங்க, நம்ம புர்ஜு கலிஃபானா தெரியும். அங்கே ஹனா ஆஃபிரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்விங்கில் ஆடிட்டு இருக்காங்க. ஹயா ஸ்லைடில் இருக்கான். ஓகே, நம்ம அங்கே பக்கத்தில் போய் பார்க்கலாம். வாக்கிங் போகிறதுக்கு சூப்பரான பிளேஸு, அதுக்கப்புறமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸு,
ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்குள்ள பார்க்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்குது, ரொம்ப நீட்டாட்டு சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவே செடி தான் மேலே ஃபுல்லாக. இது பாருங்கள் எல்லாம் விளையாட்டு தான். இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு எல்லா ஐட்டமுமே இருக்குது. ஸோ அப்போ ஹயா ஹனாலாம் வந்து அதிலேருந்தே விளையாடிட்டு இருந்தாங்க. ஸ்லைடு, ஸ்விங்கு, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அதில் எல்லாம் அவங்க ரொம்பவே பிஸியாக இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நான் அங்கே லைட்டாக நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள நிறைய அந்த பூனை இருக்குது தெரியுமா, அதெல்லாம் இங்கே வந்து நிறைய இந்த பார்க்கில் வந்து ஓடிக்கிட்டே இருந்தது. ஏன்னா இந்த பார்க்கில் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து அலோ உண்டு. ஸோ அப்போ நாங்கள் இங்கே இருக்கும்போதே நிறைய பேர் அந்த புல்லெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க ஏதாவது சாப்பிடும்போது ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பூச்சை வந்து அங்கேயுமா ஓடிட்டு இருந்தது. அப்போது இந்த பூச்சையோட கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பூச்சையெல்லாம் பார்க்க நம்ம ஊரில் உள்ள இந்த பூச்சையெல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. நிறைய ஓடிச்சு அந்த புல்லுக்கு இடையோடையெல்லாம் நிறையனும் ஓடிச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்ச நேரம் இங்கேருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த பிள்ளைங்கள்லாம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நாங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்பி ஆப்போசிட்டில் தான் நமக்கு வந்து இந்த பீச் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பீச்சுக்கு உள்ளே எங்களுக்கு போக முடியாது, ஏன்னா இப்போ நைட் டைம் வேறு ஆகிட்டு நைட் டின்னர் வேறு சாப்பிடணும். ஸோ அதனால் அந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம டின்னர்லாம் இருந்து சாப்பிட்றதுக்காக டேபிள் மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது அங்கேயே தான் பெர்மனண்ட்டாக அதிலே தான் இருக்கும். ஸோ அங்கே போய் நம்ம வந்து டின்னர் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இந்த பார்க்குக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நம்ம வந்து ரோடு கிராஸ் பண்ணி அங்கே போகணும். அப்போது நாங்கள் அந்த இடத்துக்கு போகும்போதே பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்து சைக்கிளிங், வாக்கிங், ஜாக்கிங் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த பார்க் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்க் மீன்ஸ் இந்த பார்க் ஆப்போசிட்டில் உள்ள இந்த பிளேஸு. இந்த மாதிரி டேபிள்ஸ்லாம் வந்து அங்கே வந்து கெட்டி வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக்கோ இல்லைன்னா வுட்டாலாம் ஆனால் டேபிள் இல்லை, அவங்க வந்து நம்ம கிரானைட் கல்லால் வந்து அழகாக அங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம உட்கார்றதுக்கு சேர் பார்த்திங்கன்னா வுட்டில் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி அங்கங்கேயே வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே வந்து டின்னரோ இல்லைன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னாலும் சூப்பரான ஒரு பிளேஸு. ஸோ நாங்கள் வந்து நைட் டின்னருக்காக சப்பாத்தியும் அந்த நண்டு கிரேவியும் நாங்கள் வந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தோம். அதை தான் நாங்கள் அங்கே உட்காந்து சாப்பிட்டோம். ஏன்னா நைட் டின்னருக்கான டைமும் ஆயாச்சு, ஹனா ஹயானுக்கெலாம் வந்து பசிக்கவும் ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதனால் நாங்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்து எங்களோட டின்னரை முடிச்சுக்கிட்டோம். டின்னர் முடிச்சுட்டு இருக்கும்போதே பக்கத்தில் வந்து ஒரு பூனை வந்து நின்றுது. இதை பார்த்தீங்கன்னா அசல் நம்ம பெர்ஷியன் கேட் மாதிரி தான் இருந்துச்சு. கலரும் ரொம்பவே சூப்பராக இருந்தது, கிரே அண்டு ஒயிட்டு. நாங்கள் வந்து நண்டு சாப்பிட்டதுனால அந்த ஸ்மெல்லுக்காகவே வந்து நின்றுட்டே இருந்தது. அப்போ நம்ம இங்கே உள்ள பூனைகளுக்கெலாம் நம்ம சாப்பிட்றது ஏதாவது கொடுத்தா ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே அதுக்கு நாங்கள் வந்து கொடுக்கல. அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா நல்ல கூலிங்காக வேறு இருந்துச்சுது. ஆனால் எனக்குலாம் வந்து அந்த டைம் கோல்ட் ஆட்லாம் இருந்தது, அப்போ நமக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே, இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நான் இந்த ஜுமேராவில் அந்த பீச்சு பக்கமாக போய் டின்னர் சாப்பிட்டது அப்புறமா பார்க்கு போனது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1 or 2 weeks கழிஞ்சு நாங்கள் வந்து ஜுமேராவில் வந்து ஒரு மீன் கடை, அதாவது அங்கே வந்து நம்ம மீன் எந்த மீன் வேணும்னு கேட்குறோமோ அதை நமக்கு வந்து கிரில் பண்ணி தருவாங்க, அந்த மாதிரி ஒரு ஷாப்புக்கு வந்து நாங்கள் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு போயிருந்தோம். அதை நான் வந்து இன்னொரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென், டாடா பை பை, சி யூ.